இந்த பீடும் வச்சு எப்படி ஒரு நெக்லேஸ் டிசைன் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நூல் கோத்து வச்சுருக்கேன், ஒயரில் செய்யணும். நான் நூலில் செஞ்சு காட்டுறேன். ஒரு 8 பீடு கோத்துக்கிறேன் நான். எயிட் பீட் கோர்த்து ஒரு முத்து பால் போடுறேன். இது ரெண்டையும் டைட்டாக வச்சு இதை நாட் போடணும், நல்லா டைட்டாக. ஒயரில் செஞ்சால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் நூலில் த்ரெட்டில் தான் செய்கிறேன். இது மாதிரி நாட் போட்டுட்டு இந்த முத்து உள்ள ஊசியை விடணும். ஊசி விட்டுட்டு ரெண்டு பீடு போடணும், 2 பீட் போடணும். 1 முத்து பால் போடணும், 2 பீட் போடணும். இது மாதிரி கோர்த்துட்டு இதை சைடில் இந்த ஹோல்ஸ் உள்ள கீழ்பக்கமாக விடணும். இதை 1 டைம் நல்லா டைட் பண்ணிக்கணும். இன்னொரு ரவுண்ட் வரணும் இந்த த்ரெட்டு, அப்போ தான் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அதே ஹோல்ஸ் உள்ள விட்டு இப்போ ஒரு 3 பீடு போட்டுட்டு டூ பீடுக்கும் நடுவில் இந்த 3 பீடு இருக்கிற மாதிரி சென்டர் பண்ணி குத்தணும் ஊசியை. அதே மாதிரி இந்த பக்கமும் 3 பீடு போட்டு 2 பீடுக்கும் சென்டரில் இருக்கிற மாதிரி இந்த 3 பீடு வரணும். ஊசியை விட்டு சென்டரில் இருக்கிற முத்து உள்ள வரணும். திரும்ப அதே மாதிரி கீழே இருக்கிற 2 பீடு உள்ள ஊசியை விட்டு மேலே இருக்கிற முத்து பாலுக்கு போகணும். திரும்ப 2 பீடு போட்டுட்டு 2 பீட் போட்டுட்டு 1 பால் போடணும் முத்து பால். திரும்ப 2 பீட் போட்டுட்டு இதை கீழே இருக்கிற முத்து மணி உள்ள விடணும். அப்படியே இந்த பக்கமாக திருப்பி திரும்ப ஒரு லைன் இதை டைட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணிட்டு த்ரீ பீட் போட்டு 2 பீடுக்கும் சென்டராக இருக்கிற மாதிரி இந்த 3 பீடை வச்சு பக்கத்தில் இருக்கிற 2 பீடுக்கு வரணும். கீழே இருக்கிற முத்து மணி உள்ள விட்டு சைடு 2 பீடு உள்ள ஊசியை விட்டு சென்டர் முத்து பீடுக்கு வரணும். சென்டர் முத்து பீடுக்கு வந்துட்டு திரும்ப 2 பீட் போட்டுட்டு 1 முத்து மணி போடணும், 2 பீட் போடணும். இதை போட்டு கீழே உள்ள முத்து மணி உள்ள விடணும். விட்டுட்டு சைடில் இருக்கிற 2 பீடு உள்ள ஊசியை விட்டு இதை இன்னொரு டைம் டைட் பண்ணணும்.
டைட் பண்ணிவிட்டு சைடு உள்ள ஃபஸ்ட்டு மணி உள்ள விட்டு 3 பீடு போட்டு 3 பீடும் சென்டராக இருக்கிற மாதிரி வச்சு பக்கத்தில் இருக்கிற 1 பீடு உள்ள போடணும். திரும்ப சென்டருக்கே வந்து பக்கத்தில் இருக்கிற பீடு உள்ள விட்டு 3 பீடு போட்டு பக்கத்தில் இருக்கிற 1 பீடு உள்ள விடணும். இந்த மாதிரி லைனாக அழகாக வரும். இதை நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கிறேன் குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில். இதை பிரைஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரோப் போட்டு செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்லஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விக்டோரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.